ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனத்தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ்கி ஜெய். ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 20 பகவான் விஷ்ணு மாமன்னர் பிருதுவின் வேள்விச்சாலையில் தோன்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 15. ஏவம் த்விஜாக்ரியானுமத அனுவ்ருத்த தர்ம பிரதானோ அன்யதமோ அவிதாஷ்ய சரஸ்வேன காலேன கிரக உபயாதான் திருஷ்டாசி சித்தான் அனுரக்தலோக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் இவ்வாறு, த்விஜ அந்தனர்களின், அக்ரிய மிக உயர்ந்த, அனுமத அங்கீகரிக்கப்பட்ட, அனுவிருத்த சீட பரம்பரையின் மூலம் பெறப்பட்ட, தர்ம சமய நெறிகள் பிரதான அவரது முக்கியமான நோக்கம், அந்யதம பற்றில்லாதிருத்தல், அவிதா பாதுகாப்பவர், அஷ்யா பூமியில், ஹரஸ்வேன குறுகிய காலேன காலத்தில், கிரக எனது வீட்டிற்கு, உபயாதான் தனிப்பட்ட முறையில் வருகின்ற, திரஷ்டாசி நீ காண்பாய் சித்தான் நிறைவு பெற்றவர்கள், அனுரக்த லோக மக்களால் விரும்பப்படுவர். டிரான்ஸ்லேஷன். பகவான் மகாவிஷ்ணு தொடர்ந்து கூறினார், எனது அன்பிற்குரிய பிரிது மன்னனே, குருவிடமிருந்து சீடன் என்று செவி வழியாகவே கேட்டு சீட பரம்பரையில் வந்த உயர்ந்த அந்தணர்களின் கட்டளைக்கு இணங்க குடிமக்களை தொடர்ந்து பாதுகாத்து வருவான் என்றால், அவர்களது சமய நெறிகளை மனயுகங்களுக்கு ஏற்ப வரும் யோசனைகளில் பற்றில்லாது பின்பற்றுவாய் என்றால் ஒவ்வொரு குடிமகனும் மகிழ்ச்சியடைவான், உன்னை விரும்புவான். வெகு விரைவில் விடுதலை பெற்ற 4 குமாரர்கள் சனகர், சனாதனன், சனந்தனன் மற்றும் சனத்குமாரன் போன்ற மகாத்மாக்களை உன்னால் தரிசிக்க முடியும். பர்பட் பை ஷில பிரபா ஜெய். ஷில பிரபா. பகவான் விஷ்ணு பிரிது மன்னரிடத்தில் ஒவ்வொருவரும் வர்ணாசிரம தர்ம முறையை பின்பற்றி நடந்தால் இந்த பௌதீக உலகில் ஒருவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவன் மரணத்திற்கு பின் அவனுடைய விடுதலை இங்கேயே உறுதி செய்யப்பட்டு விடுகிறது என்று அறிவுறுத்துகிறார். இன்றைய உலகில் இந்த வர்ணாசிரம தர்ம முறையானது தலைகீழாக போய்விட்டபடியால் அந்த நெறிகளை பின்பற்றுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. வாழ்க்கையின் முழு நிறைவை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவன் கிருஷ்ண உணர்வினை வளர்த்து கொள்ள வேண்டும். வர்ணாசிரம தர்மமானது வெவ்வேறு விதமாக பின்பற்றப்படுவதினால் கிருஷ்ண உணர்வு நெறிகள் இந்த உலகம் எங்கும் எல்லோராலும் எளிதாக பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது. த்விஜாக்ரியஸ் அதாவது பராசரனைப் போல, மனுவினைப் போல மிக உயர்ந்த அந்தணர்களின் வழிவந்த அந்தணர்களை பின்பற்றும்படி சொல்வதற்கு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறது. இந்த மகாமுனிவர்கள் வர்ணாசிரம தர்மத்தின்படி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதுபோல சனாதன கோஸ்வாமியும் ரூப கோஸ்வாமியும் பகவானிடத்து தூய பக்தனாவதற்குரிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றனர். ஆகையினால் குருவிடமிருந்து சீடன் அறிவினை பெறுவது என்று சொல்லப்படும் குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த
ஆச்சாரியர்களின் அறிவுரைகளை பின்பற்றுவது நமக்கு மிகவும் அவசியமாகிறது. இதன் மூலமே பௌதீக நிலையினை கொண்ட வாழ்க்கை வாழ்ந்த போதிலும் அந்த பௌதீக மாசுக்களின் வலையிலிருந்து நம்மால் நம் நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் வெளியே வர முடியும். அதனால்தான் பகவான் சைத்தன்ய மகாபிரபு ஒருவன் தனது நிலைமையினை மாற்றிக்கொள்ள வேண்டியது இல்லை என்று அறிவுறுத்துகிறார். ஒருவன் மிகச் சரியான முறையில் இதுவே பரம்பரை எனப்படுகிறது. ஒருவன் பரம்பரை முறையில் நன்னெறிகளை கேட்டும் அவற்றை தன் வாழ்க்கையில் கடைப்பிடித்தும் வருவான் என்றால் அவன் மிக உயர்ந்த நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து வீடு பேச்சை அடைந்து முழு முதற் கடவுளிடம் திரும்பிச் செல்கின்ற உயர்ந்த உன்னதமான நிலையை அடையலாம் என்று மகாபிரபு கூறுகிறார். இதுவே வேறு முறையில் மாற்றம் தேவைப்படுவது உடலுக்கல்ல உணர்வுக்கு என்று சொல்லப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக இந்த உலகத்தில் இந்த காலத்தில் எல்லோரும் ஆத்மாவின் மீதில்லாமல் உடலின் மீதே கருத்தாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஆத்மாவிற்கு ஒரு பயனும் தராத உடலுக்கு மட்டுமே உரிய பல்வேறு புலனின்ப வழிகளை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 20. பகவான் விஷ்ணு மாமன்னர் பிரதுவின் வேள்விச்சாலையில் தோன்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 15 விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். ஹரிபோல்.